நம்ம சேல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க அந்த பிஸ்னி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சரி வாங்க வீடியோ போலாம் மதுரை மாவட்டம் கோரிப்பாளையத்தில் முகமது இஸ்மாயில் என்பவர் தையல் தொழில் செய்து வருகிறார் இவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் மூத்த மகள் ரிஸ்வானா பானுவுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் செய்து வைத்தார் ஆனால் கணவரை பிரிந்து வந்த ரிஸ்வானா பானு கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே தந்தையின் வீட்டில்தான் இருந்துள்ளார் இதற்கிடையே கணவனிடமிருந்து முறையான விவாகரத்தும் பெற்றுவிட்டார் இந்நிலையில் தான் மகளுக்கு மறுமணம் செய்து வைக்க தந்தையும் முடிவு செய்திருந்தார் ஆனால் இந்த மறுமணத்தில் ரிஸ்வானா பானுவுக்கு விருப்பமில்லை என தெரிகிறது இதையடுத்து மகளை மறுமணம் செய்து கொள்ளுமாறு தந்தை வற்புறுத்த அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது இதையடுத்து சம்பவத்தன்று ரிஸ்வானா பானுவிடம் மறுமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுள்ளார் ஆனால் அவர் மறுக்கவே அவரை கத்தியால் மகளின் கழுத்தையும் மறுத்துள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ரிஸ்வானா பானு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து இஸ்மாயிலை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் இது ஒரு புறம் இருக்க இந்து மதத்தை சேர்ந்த ஒருவரை ரிஸ்வானா காதலித்ததாலேயே தந்தை எதிர்ப்பு தெரிவித்து கொலை செய்ததாக அக்கம் பக்கத்தினரும் தெரிவித்துள்ளனர் மேலும் இதுபோல பல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு வரும்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி